மார்ச் மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்ச் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்கின்றார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 17ஆம் தேதி என்று மீன ராசிக்கு மாறுகின்றார். மகர ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 11ஆம் தேதி கும்பராசிக்கு மாறுகின்றார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். சூரியனுடன் இணையும் சுக்கிரன் மார்ச் 26ஆம் தேதி அஸ்தமனம் ஆகின்றார். மகர ராசியில் குருவும் சனியும் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ஏப்ரல் 5ஆம் தேதி கும்ப ராசிக்கு அதிசாரமாக பெயர்கின்றார். அதன் தாக்கத்தை இம்மாதத்தின் பிற்பகுதியில் இருந்தே உணர தொடங்குவீர்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான கன்னிராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். ராசி அதிபதி புதன் பகவான் சிறப்பாக 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 8ல் சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்க்கின்றார். இதனால் பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களின் தொழில் ஸ்தானத்தில் 10ல் ராகு பகவான் அமர்ந்து குருவின் பார்வை பெற்றும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் மிகச்சிறந்த முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். கன்னி ராசி என்பது பூமியின் அடையாளம். பெண் தொடர்பு கிரகம் புதனுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. மார்ச் மாதத்தில் தொழில் அடிப்படையில் நல்ல பலன்களை பெறுவார்கள். சுற்றுலா மற்றும் வணிகத்துறையுடன் தொடர்புடைய தொழில்முறை வல்லுநர்கள் இந்த நேரத்தில் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள். மாணவர்கள் கல்வியில் கலவையான பலன்களை பெறுவார்கள். உங்களுக்கு 2ஆவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கின்றார். இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் குறிப்பாக பெற்றோருடன் சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் வலுவாக இருப்பீர்கள். இருந்தாலும் உங்கள் காதல் உணர்வுகளில் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் உங்கள் காதலருக்கு விசுவாசமாகவும் இருப்பீர்கள். வருமானம் மற்றும் செலவுகளில் நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க கூடும். உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 6ஆவது வீட்டில் 12ஆவது வீட்டின் அதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பதால் மாதத்தின் தொடக்கத்தில் கடனால் சில அழுத்தங்களை நீங்கள் உணர நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று பலவீனமாக இருப்பீர்கள். வயிற்று பிரச்சனை மற்றும் சில நரம்பு மண்டல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கு உரிய மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களில் சிலர் இந்த மாதம் பணி நிமித்தமாக மாற்றங்களை சந்திக்கலாம். இந்த மாதம் நிதி சம்பந்தமான சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். என்றாலும் நீங்கள் வீடு, அலுவலகம் மற்றும் நிதி சார்ந்த பிரச்சனைகளை எளிதில் தீர்ப்பீர்கள். நீங்கள் வாழ்க்கை துணையுடன் பொன்னான நேரத்தை செலவழிப்பீர்கள். வீட்டில் உங்கள் பொறுப்புகளை சரிவர செய்வதன் மூலம் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை நீங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் திருமணம் ஆகாதவர் என்றால் உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் பணியிடத்தில் கண்டு மகிழ்வீர்கள். நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக அங்கீகார பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள். நிதிநிலை. நிதிநிலையை பொறுத்தவரை நீங்கள் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களையே பெறுவீர்கள். முதலீடு குறித்த விஷயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நீங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு. பணியிடத்தில் நீங்கள் அனுசரணையாகவும் ஒத்துழைப்புடனும் பணியாற்றுவீர்கள். பதவி உயர்விற்காக இத்தனை காலம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களுடன் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் கடின உழைப்பை பாராட்டுவார்கள். பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் உள்ளூர் பயணத்தை மட்டும் மேற்கொள்ளுங்கள்.
வெளிநாட்டு பயணத்தை முடிந்தவரை தள்ளி போடுங்கள். இறைவன் அருளால் உங்கள் பயணங்கள் மூலம் நல்ல பலன்களை காண்பீர்கள். தொழில் உங்களின் உண்மையான சிந்தனையும் உங்கள் வேலை செய்யும் பாங்கும் தொழிலில் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை வென்று வெற்றி காண வழிவகுத்து கொடுக்கும். தொழிலில் மதிப்பு மற்றும் மரியாதையை பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்பு உங்களை நாடி வரலாம். தொழில் சார்ந்த நடவடிக்கைகளின் பலன் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் வெற்றி காண இயலும். தொழில் வல்லுநர்கள் விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்கள் ஆரோக்கியமான வலுவான மனநிலையுடன் தொழிலை செய்வார்கள். இதன் மூலம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்களில் சிலர் தொழில் சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பாக செயலாற்றுவார்கள். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள். பெண்களுக்கு இம்மாதம் பண பற்றாக்குறை எகலும். அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்த்த ஊதிய சலுகைகளுடன் இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும் வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவார்கள். சில சமயம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதும் அவசியம். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவில் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கல்வியில் அதிக கவனத்தோடு படித்து தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று மகிழ்வார்கள். சில மாணவர்கள் கல்வி உதவித்தொகையும் பெறுவார்கள். சிறிய உடல் உபாதைகள் காரணமாக படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படலாம். முறையான தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்து உங்கள் ஆரோக்கியத்தை காத்துக்கொண்டு படிப்பில் அதிக கவனத்தை செலுத்துங்கள். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இரவில் அதிகம் கண்விழித்து படிப்பதை தவிர்த்துவிட்டு அதிகாலை எழுந்து படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 8, 9, 19, 22, 25, 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் 4, 5, 6, 12, 14, 28, 30, 31 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கடவுள் வழிபாடு தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பரிகாரம் இம்மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோவில்களுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபமும் ஏற்றி ராகு கேதுகளுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்கள். ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து நிதிநிலையில் முன்னேற்றம் காண முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறும் மாதமாக இருக்கும்.